வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமம் வைஜயந்தி விபூஷணம் வசுதேவர் வந்து இது அவருடைய ஸ்தோத்திரம் நடந்துருக்கு முடிச்சோம் ஆஹ் இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்தோட முடிச்சோம் ஸ்ருதி கிரீட்ட சுபாஷ்ய விக்கிரகா பரமசத்துவநிதிஹி பிரதிபத்தியசே ஜெகதனுக்கிரகமார்த்த ஜோதிதோ விவித ரூப தரங்க விகல்பனம் வசுதேவர் வந்து பரம்பொருளை பார்த்துட்டு அதாவது கிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுக்கும் பொழுது அது வந்து நார்மலா ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி அவர் பிறக்கல அதாவது ப பகவானுடைய ஒரு உருவத்தோட சதுர்புஜங்களாக அவர் வந்து பிறக்கிறதுனால பார்த்த உடனேயே வசுதேவர் ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த பரம்பொருளாகவே அவரை வந்து வர்ணிக்கிறார் அந்த இடத்துல ஸ்ருதி கிரீட்ட சோப ஆசிரிய விக்கிரகா எந்த ஒரு உருவமானது ஆஹ் அஹ் பரமசத்துவ நிதிஹி அதாவது ரஜஸ்தமஸ் இல்லாத உபனிஷத்தினால அறியப்படுகின்ற ஒரு உருவமாக இருந்து கொண்டு அஹ் சத்துவப்பிரதானமாக இருந்துண்டு மேலும் ஜெகத்தினுடைய ஜெகத்துக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு காற்றினால தூண்டப்பட்டு பலவிதமான அவதாரங்களை எடுத்து நீங்க வந்து காமிக்கிறியே அப்படின்னு சொல்றார் அடுத்ததுல

ஒன்ன ஆயத்தமாக வைத்துக்கொண்டு எதுவுமே இல்லைன்னு இல்லை டபுள் நெகட்டிவ் போட்டு அங்க வந்து சொல்லிடுறார் ஏன்னா உன்னிடத்துலதான் சகலமும் ஆசிரயிச்சு இருக்கு இவ்வுலகத்துல இருக்கிறது எல்லாமே சகல ஆதார புருஷனாக பகவான பாக்குறதுனால வசுதேவரால இந்த மாதிரி பேச தேவ துவயி உன்னிடத்தில் ஆயத்ததே எது ஆயத்ததே தத்து ந வித்தியதே அந்த என்னது இந்த ஜகத்துல உலகத்தில் ஜங்கமம் அந்நதுவா எய்தர் ஜங்கமம்னா அசையும் பொருள் பொருள் வந்து அந்நதா அன் அந்நது அதாபிவா அல்லது எய்தர் இந்த ஜகத்துல ஜங்கமம் நடமாடுகின்ற பிராணிகளோ அல்லது அதை காட்டிலும் வேறுபட்டதாக இருப்பதோ எதுவுமே உன்னை ஆசிரிக்காமல் இல்லை என்பது இல்லை எது ஜகதி ஜங்கமம் அந்நாபிவா தத்து ஆயத்ததே நிதி ந அந்த டபுள் நெகட்டிவ போட்டுருணும் அந்த இடத்துல இவர் எப்படி போடுறன்னா துவயி விஷயே உன்னை விஷயமாக வைத்துக்கொண்டு எது ந ஆயத்ததே தத்து ந பவதி அப்படின்னு அதோட போடுறார் அப்போ ஜ அந்த தத்து ஜங்கமம் அத வா ஸ்தாபரம் ஜெகதி ந வித்யதே நஸ்தே என் உலகத்துல எந்த ஒரு பொருள் அதுதானே பாகவதத்துல வந்து பார்த்துட்டே வரும் இல்ல ஆரம்பத்திலேருந்து இவ் உலகத்துல என்னென்னலாம் இருக்க முடியுமோ அது இதெல்லாமே பகவதூபமாகதான் வந்து பாக்குறாரு அததான் நமக்கு வந்து சொல்லி தருது அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்க பகவானை பார்த்த மாத்திரத்துல அங்க ஒரு அவுட் போரிங் வசுதேவர் பேசுறார் சோ இதி மகிம்னி தவ பிரமித்தே பரம் விபஜனே விவதைகி ஸ்திதம் ஆகமகி பல ஆகமங்கள் எந்த என்ன சொல்ல ட்ரை பண்றது இந்த மாதிரி உன்னுடைய ஒரு மகிமைய சொல்வதில தான் அது உக்காந்து இருக்கு சொல்வதையே அதையேதான் பண்றதுன்னு அர்த்தம் அது இதி இவ்வாறு ஏவம் பிரகாரேனா ஏவம் பிரகார நான் முதல் ரெண்டு லைன்ல சொன்னது ஜெகத்தே உலக ஆயத்தே உன்னிடத்தில் ஆசிரியமாக எது இல்லை என்பது உண்டோ தது ஜகதி உலகில் ஜங்கமம் அது அப்படி அந்நிய நிதி இந்த உலகத்தில் ஜங்கமம் பொருளோகவோ இல்ல தாவர பொருளாகவோ எதுவுமே இல்லை இவ்வாறு இதை எது சொல்றது நமக்கு அப்படின்னா பலவிதமான ஆகமங்கள் வந்ததுக்கு காரணமே இத்திஹாசமா இருக்கட்டும் புராணமா இருக்கட்டும் இங்க அடுக்கிற ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாச புராண பாஞ்சராத்ராதி ரூபைகி ஆகமைகி விவிதைகி பலவிதமான ஆகமங்களினால் இதி ம தவ மகிம்னி பிரமிதே சதி உன்னுடைய மகிமையானது இவ்வாறு பிரித்து வைக்கப்பட்டு இருக்கும் பொழுது பிரித்துன்னா பரிச்சின்னம்னா அளவி அளவிடப்பட்டது உலகத்துல இருக்கிறத அத்தனையும் வச்சாலும் அதையும் காட்டிலும் பெருசா இல்லையா திரிபாதோஸ்ய அமிர்தம் திவி திரிபாத் ஊர்துவ முத புருஷா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ புருஷ சுத்தத்துல அது போல இந்த திரிபாத்து தான் இந்த உலகமே இத காட்டிலும் மேல இருக்கக்கூடியவர் பகவான் நமக்கு அந்த பகவத் இந்த இந்த மாதிரி மாதிரி தவ மகிமையானது அளவிட்டு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அஹ் அந்த பலவிதமான ஆகமங்கள் அதுல அதையே சொல்லின்றிருக்கு அப்படிங்கிற விபஜனே பரம் ஸ்திதம் அதாவது பலவிதமான ஆகமங்கள்னால் இந்த ஒரு இதைதான் இந்த ஒரு தான் சங்கேபேன விபஜனே பரம் ஸ்திதம் அப்படின்னா எல்லா ஆகமங்களுமே இதை பிரித்து சொல்வதால் சங்கேபமாக இதை கூறுவதில் தான் அவைகள் நிற்கின்றன ஸ்திதம் பரம் ஸ்திதம்னா பரம்ங்கிறத ஏவேங்கிற அர்த்தத்துல அவதாரணாவா எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிரிச்சு சொல்றதுலயேதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சொரத்தை கூட்டி சொல்லிடணும் வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய பகவான் ஒண்ணு வேதங்கள் உன்னுடைய மகிமையதான் சொல்றது என்ன மாதிரி உன்னுடைய மகிமைய சொல்றதுன்னா ஈவந்தோ இந்த வேதத்தை உள்பட சகலமுமே பகவானாக இருக்கும் பொழுது பகவானை அண்டு இருக்கும் பொழுது அந்த பகவான கூறுவதுல தான் அவைகள் நிலை பெற்று இருக்கிறது வேற எதை பத்தியும் அந்த வேதங்கள் சொல்லல சோ அல்டிமேட்லி பகவான் தாங்கிறத சொல்ல வர்றது சகல இத்தியாசமும் புராணங்களும் ஆகமங்களும் கிளியரா இருக்கா ஆஹ் சர்வ பிரபஞ்சசிய த்வத் அதீனத்துவம் இங்க கடைசியில போட்டிருக்காரு சர்வ பிரபஞ்சசிய எல்லா பிரபஞ்சத்தினுடைய துவத் அதீனத்துவம் விசிஷிய வியாக்கியாதுமேவ ஸ்ருதி புராணாதீனி சாஸ்திரானி விவிதானி பிரவர்த்தானி அந்த இதுல பிரம்மசூத்திரத்துல கடைசியில சொல்றச்சு அவித்யாவத் பிஷயாண்டியவ பிரத்யக்ஷாதீனி பிரமாணானி சாஸ்திராணி சேர்ந்துட்டோம் அந்த இடத்துல சொல்லும் பொழுது சாஸ்திரம் முதற்கொண்டு எல்லாமே வந்து அஹ் அஹ் அவித்யாவான ஒரு புருஷன் இது பகவானுடைய ஒரு உண்மையான தத்துவம் தெரியாதவனுக்குதான் அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே பிரத்யம் பிரமாணம் சாஸ்திரம் இது ஸ்ருதி வாக்கியங்கள் இதெல்லாம் வந்து பகவத் சாட்சாத் காரம் அடையாதவனுக்கு தானே இங்கே பகவான குழந்தையா பெத்திருக்கர் கண் முன்னாடி நிக்கிறார் பகவான் வசுதேவருக்கு அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு இததானே மத்ததெல்லாம் வந்து சொல்றது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் துவை ந தேவயே ந தத் ஜகதி ஜங்கமம் அந்நாபிவா இதி தவ பிரமிதே பரம் விபஜனே விவிதை ஸ்திதம் ஆகமைஹி

அகம் அயாச்சம் அகம் அனன்ய மனோரதா வசுதேவர் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் வேற எந்த ஒரு மனோரதமும் இல்லாதவராக அனன்ய அந்ந மனோரதா எஸ் ந நவித்தியதே யாருக்கு வேற மனோரதமே இல்லையோ அப்பேற்பட்டவராக இருந்து கொண்டு அதாவது பகவான் தான் குழந்தையா புறக்கணும்னு மனசுல தீர்மானமா வச்சுண்டு அதையே வந்து மனசுல ஒரு ஒரு டிசையர் டிசையர் அவ்வளவுதான் அத தவிர வேற டிசைரே மைண்ட்ல கிடையாது அப்படிப்பட்டவனான நான் அனன்ய மனோர அஹம் அகிலோகிது அகில லோக பிது இவ்வுலகம் முழுக்க இது சிருஷ்டி பண்ணவன் நீ எதோவா இமானி பூத்தா பூத்தானி ஜாயந்தே ஏனஜாத்தானி ஜீவந்தே எத்ரயந்தி அபிஷம் அபிசம் விசந்தி யாரிடத்திலிருந்து இந்த பூதங்கள் எல்லாம் வந்ததோ யாருல என்னிடத்துல இவைகள் எல்லாம் நிலை பெற்று நிற்கின்றனவோ ஸ்திதி காரணமாகவும் யார் இருக்காரோ லயம் பிரளயம் ஆகும் பொழுது எல்லாம் போய் யாரிடத்துல மறையறதோ அப்போ அவர் தானே உற்பத்திக்கு காரணமா இருக்கிறதுனால உலகம் அத்தனை உலகத்துக்கும் அவர்தான் பிதா உலகத்தையே சிருஷ்டி பண்ணவரான பிரம்மாவுக்கும் பிதாவாக அவர் தான் இருக்கார் அதனால அகில லோக பிதுகு தவ உன்னுடைய புத்திரதாம் அகம் அயாச்சம் நான் வேண்டிண்டே அயாச்சம் எதை வேண்டின்றேன்னா உன்னுடைய பிள்ளையாக இருக்கும் தன்மையை அதாவது உன்னுடைய பிள்ளையாக இருக்கும் தன்மைன்னா உனக்கு பிள்ளையாக இருக்கணும்னு இல்ல இந்த இடத்துல பகவான் தான் பிள்ளையாக வர வேண்டும் பிள்ளைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் விரும்பினார் தான் வேண்டிக் கொண்டார் சோ அகம் அயாச்சம்னா பகவான் புத்திரனாக பகவான் ஏவ புத்திரஹா தஸ்ய புத்திர தாம் அப்படி பிரிச்சுக்கணும் மைண்ட்ல வந்து ஏத்திக்கிறதுக்கு எப்படி இது புரியணும்னா தவ புத்திர தாம்னா உனக்கு பிள்ளையாகனு எடுத்துக்காத தவ துவேவ புத்திரஹா நீதான் பிள்ளையாக வர வேண்டும் சோ உன்னுடைய பிள்ளையாக இருக்கும் தன்மையை நான் வேண்டிண்டேன் அப்படிங்கிற அஹம் அயாச்சம் ஹே வரத அவர் அட்ரஸ் பண்றச்சே ஹே வரத வாஞ்சித வரத்தை கட்ட வரத்தை கொடுக்கிறவர் இதுதான் பரிக்கர அலங்காரம்னு வேணுங்கிற வரத்தை இங்க வந்து வரத்தை தான் கேட்க போறார் ஆனா இந்த வரம் கேட்க போறது இல்ல அது ரொம்ப அழகா சொல்லுவார் என்னன்னுட்டு அடுத்ததுலதான் வந்து வரத்தையே கேட்க போறார் ஹே வரத தான திருத விரதே துவயி தத் ஏவம் அயத்னம் பேரு நான் வந்து என்ன கேட்டேன் வேற என்னமே மனசுல இல்லாத நீ எனக்கு பிள்ளையாக வரணும் நீ எப்பவாவது உலகத்துக்கே பிதாவா இருக்கிறவன் நீ ஒரு பிள்ளையா இருந்து ஒரு குழந்தையா இருந்து அதெல்லாம் எனக்கும் ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரத்தை நான் மனசுல வச்சுட்டேன் வாஞ்சிதான திருதிரதே துவி உன்னிடத்தில் இப்ப என்ன எடுத்து வாஞ்சித கேட்பவர் கேட்டர் கேட்டதை இஷ்டப்பட்டதை தான கொடுப்பதையே திருதவிர அதையே வந்து ஒரு விரதமாக மேற்கொண்டிருப்பவராக இருக்கும் உன்னிடத்தில் இப்ப என்னாச்சு இந்த நான் கேட்ட வரம் பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாரோ இல்லையோ அந்த வரம் என்னாச்சு ததேவம் அயத்தனம் அயத்னம் இந்த மாதிரி ரொம்ப சுலபமா அதுவா வந்து பக்குவம் அடைஞ்சு கொடுத்தேன் தது அந்த வாஞ்சா அதாவது யாச்சனம்ங்கிறது இந்த இந்த மாதிரி ஒரு மாவில அவர் பண்ணல அவருடைய பெருந்தன்மை இந்த மாதிரி சொல்றார் அவர் முன்னாடி வந்து ஒரு ஜென்மாவில அவர் அந்த மாதிரி தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஜென்மாவை எடுத்து இந்த மாதிரி ஆயிருக்கு அதனால அவரை பொறுத்த வரையில் எப்படி இருக்குன்னா இங்க வந்து அயத்தனம் அபச்சியத்தான் அது வந்து தானாகவே எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாம அதுக்கு பழுக்க வேண்டிய ஒரு சமயம் வந்து விட்டது யூஸ் அதுதான் அதேதான் பிரக்டிஃபைடு தான் அது சோ இந்த சமயத்துல இந்த கர்ம பலன் ஒரு பலனை கொடுக்க வேண்டும் இது பக்குவம் அடைஞ்சு கொடுத்தோம் ஒரு மாமரத்துல ப ப பல்லாயிரம் இது மாங்காக்கள் இருந்தா கூட அததுக்கு ஆகற ாக சமயங்கிறது ஒன்னு உண்டு அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நான் என்னமோ பல ஜென்மங்களுக்கு கிழிச்சு நடக்கும்னு நினைச்சேனோ என்னமோ தெரியல ஆனா இங்க வந்து எத்தனவே இல்லாமல் அப்படியே பகவான் வந்து சத்ரபூஜ் ரூபனாக இங்க வந்து நின்னுட்டார் இல்லையா அயத்தனம் அபச்சியத அது ரொம்ப ஈஸியா வந்துரு தூ இது வந்து ஒரு ஒரு வரம் இல்லையா அது வந்து ரொம்ப அழகா இவர் என்ன சொல்றாருன்னா அதையேவ ஸ்வஸ்வரூபேண ஆவிர் பூதா அசி நது சிசு ரூபேண இத்தியர்த்தா அதாவது அயத்னம் அபச்சியத்தை இந்த இடத்துல வந்து நீ பிள்ளையாகவும் வந்திருக்க ஆனா அதே சமயத்துல நீ வந்து ஸ்வஸ்வரூபத்தோட எனக்கு வந்து காமிச்சு கொடுத்துட்டியே குழந்தையா உன்னை அனுபவிச்சு அதுக்கப்புறம் உன்ன வந்து உன்னுடைய ரூபத்துல நான் வந்து வளர்ந்து பார்க்கணுங்கிற மாதிரிலாம் இல்ல ஏன்னா பா அவ்வளவு தூரம் வந்து இங்க கண்ணன் பார்ப்பானான்னு தெரியாது இல்லையா நடுவுல அந்த வேற எங்கயோ போயிட போறது நந்தகோபருக்கு தான் அந்த இது பாக்கியம் உண்டு இங்க வந்து தன்னுடைய அவர் காமிச்சிருக்காரு அதனால ரொம்ப ஈஸியா கிடைச்சிருத்தும் குழந்தையா பறக்காத நேர பகவான் தரிசனமாவே கொடுத்துட்டாராம் அதனால அயத்னம் அபச்சியத அதுக்கப்புறம் அயத்னம்ங்கறதுக்கு என்னன்னா ஏதத் ஜென்மனி அத வந்து கவுண்ட் பண்றதுலதான் வசுதேவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரே தவிர இதுக்காக இப்ப பகவானுக்கு குறிச்சு தபஸ் பண்ணி அவர் எதுவும் பண்ணல இந்த ஜென்மாவில முந்த ஜென்மால பண்ணிருக்கிறவர் வேற ஆனா இந்த ஜென்மாவில கம்சனுடைய ஹிம்சைகள் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து பத்தி நினைக்கிறதுக்கு அதனால நான் வந்து ஏத்ததர்த்தம் பிரார்த்தனா அபாவே அப்படி அதுதான் அயத்தனமுங்கிறேன் எத்தனமே இல்லாது என்ன இதுக்காக ஒண்ணுமே இந்த ச பிரயத்தனம் படவே இல்லையே வே வேற எதுவும் மனசுல இல்ல அன்னைக்கு வண்ணா இருந்திருக்கலாமா இருக்கும் பூர்வ ஜென்மா சம்ஸ்காரங்கள் சில பேருக்கு இருக்கும் உத்பூதமாகும் அத்தகா ஏததர்த்த பிரார்த்தனா பாவே அபி பிரார்த்தனையும் ஆகையினால பிரார்த்திக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து வேற ஒண்ணு இருக்கு அதை கேட்க போறேன்னு அடுத்ததுல போட போறாராம் இது ரொம்ப சுலபமா நீ கொடுத்துட்ட அதனால இது வந்து இந்த குழந்தை எல்லாம் சொல்லும் மூலியம் நம்ம ரொம்ப உழைச்சு ஏதாவது வந்து ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அது வேண்டாம் நான் வேற எதையாவது கேட்டுக்கிறேன் இன்னும் பெருசா கேட்டுக்கிறேன் அப்படிங்க மூலியம் அந்த மாதிரி இல்லையா ரொம்ப ஈஸியா சாக்லேட் தானே வேணும் எந்த கொடுத்து விடுறேன் அப்படின்னு மட்டும் தான் இல்ல இல்ல அப்ப வேற ஏதாவது கேட்கணும் எதுக்கு வேண்டான்னு சொல்லுவாளோ அந்த மாதிரி எது இன்னும் கஷ்டமோ அந்த மாதிரி ஒரு வரனை கேட்க போறார் அது அடுத்தது எதுவுமே பகவானுக்கு வந்து அயத்தனம் தான் அந்த இடத்துல ஒரு எஃபர்ட்டே கிடையாது அவருக்கு பட் அகிலலோக பிதுஸ்தவ புத்திரதாம் அயாச்சம் வரத வாஞ்சித தான ததேவ அயத்னம் அபச்சியத இந்த தானாகவே ஆச்சுங்கிறது அதாவது அத பகவான் தான் அந்த கர்மாவ பலிக்க வைக்கிறான் ஆனா அதை சொல்லும் பொழுது தானாகவே அந்த யாச்சனம் பலித்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து கர்மகர்த்தரியின் பேரு கிராமர்ல உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் அதுக்கு அடுத்தது அவனிபார நிராக்கரண அர்த்தினாம் அவனிபார நிராகரணார்த்தினாம் கிரதுபுஜாம் அபிலாஷம் அவந்தியன் ஜித ரிபூணி பகூனி தயாநிதே விஹரணானி விதாத்தும் இஹ அர்ஹசி என்ன அந்த அதாவது முந்தினது வந்து பகவான் வந்து குழந்தையா பிறக்கணுங்கிறது ரொம்ப சுலபமா கிடைச்சு வைக்க போறார் மனு அது என்ன மனு அது அப்படின்னா அவனி பார நிராகரண அர்த்தினாம் கிரது பூஜா அபிலாஷம் அவந்தியன்னு இந்த இந்த பூஜா தேவர்களினுடைய அபிலாஷம் ஆசையை அவந்தியன்னு நிஷ்பலம் ஆக்காமல் வந்தியன்னு நிஷ்பலம் அவந்தியம்னா சபலம் சோ சபலமாக ஆக்கிக்கொண்டு இந்த அவதாரம் எடுத்ததே எதற்காக முதல் இதுல வந்து முதல் சர்க்கத்துல நம்ம இப்ப மூணாவது சர்க்கத்துல என்ன இருக்கோம் முதல் சர்க்கத்துல வேண்டிண்டாரோ இல்லையோ இந்த மாதிரி தேவர்கள் எல்லாரும் வந்து பூமியினுடைய பாரம் தாங்கல அப்படின்னு பூமியை முன்னிட்டு கொண்டு தேவர்கள் வந்து கேட்டுண்டா அதுதான் கிரது புஜாம் கிரது யாகத்தில் போடக்கூடிய ஹவிசை புஞ்சந்தி சோ அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கறதுனால அந்த ஹவிச சாப்பிடக்கூடியவா இவர்களுக்கு ஏன் அந்த கிரதோ பூஜாம்னு நேரம் இங்க பதம் போடுறா இப்ப வந்து அஹ் அசுரர்கள் அதாவது வேத நெறியில இல்லாதவர்களுடைய ஒரு எண்ணிக்கை ஜாஸ்தியானதுனால அவர்களுக்கு வரவேண்டிய சாப்பாடு கம்மி ஆயிடுச்சு இங்க ஏன்னா அதை கவுண்ட்ராக்ட் பண்றதுலயே இருந்து தவிர அவர்களுக்கு யாகயஜ்யங்கள் பண்ண இங்க டைம் அதனால தேஷாம் அவனி பார மேலும் பாரத்தை போக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்களாக இருக்கும் தேவர்கள் அவனி பார அவனி பூமியினுடைய பார பாரத்தை நிராகரண போக்குவதற்கு அபனயனம் அதை அர்த்தி விரும்புகின்றவர் அதை வந்து விரும்புகின்றவர்களாக இருக்கும் கிரது புஜாம் ஹவிசை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கும் தேவர்களின் அபிலாஷம் ஆசையை அவந்தியன்னு அத வந்து சபலீ குருவன்னு அதை சபலமாக ஆக்கிக்கொண்டு இப்ப என்ன பண்ணணும் அர்ஹசி எத ரிபூனி பகூனி விஹரணானி விதாத்தும் இஹ அர்ஹசி ஹே தயாநிதே தயையினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியவரே தயைக்கு ஆதாரமாக இருப்பவரே தயானிதே இங்க இக இவ்வுலகத்தில் பூமியில் பலவிதமான விஹரணானே விதாத்தும் அருகசி பலவிதமான விளையாட்டுகளை நீ வந்து செய்வதற்கு அருகதை கதவி விட யோக்கியதை நீ நீதான் நீதான் தகுந்தவன் அப்படிங்கிற உன்னாலதான் இது தகு வேற யாராலையும் இது வந்து பண்ண முடியாது அதாவது என்ன மாதிரி நீ என்ன விளையாட்டு அது லீலைகள் வந்து ஜித ரிபூனி பகூனி விகரணானி எந்த விளையாட்டுகளில் எதிரிகள் பல பேர் ஜெயிக்கப்பட்டார்களோ அப்படின்னுட்டு அத ஜிதங்கரிச்சு எந்த லீலையில் பல எதிரிகளை வந்து ஜெயிக்க போறியோ ஜெயிச்சுடுவனி அதுல வந்து சந்தேகமே இல்லை அதனாலதான் ஜிதேன்னு அதை பாஸ்டிங்ஸா போட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம் இல்ல ஜிதங்கரிச்சு ஜெயிக்க வேண்டிய தேனாச்ச வர்த்தமானேன்னு ஒண்ணு இருக்கு அதனால அது வர்த்தமான காலத்துல இருக்கிறதாவும் ஜெயிச்சுண்டே இருக்க இப்போ இவருடைய பிறப்பே ஒரு ஜெயிப்பு தானே அவன் என்ன ட்ரை பண்ணா கூட கம்சன் வந்து ஒவ்வொரு குழந்தையா அழிச்சும் கூட இவர் பிறந்திருக்காருன்னா அதுவே ஒரு ஜெயம் தானே இது பிரதம லீலை இல்லையா அந்த அந்த கர்ப்பம் தரிச்சு அவ வந்து அந்த குழந்தை பிறந்து அது ஒரு பெரிய விளையாட்டு தான் பகவான் பண்றது சோ ஜித ரிபூனி பகூனி விகரணானி எதிரிகளை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் பல விளையாட்டுக்களை லீலைகளை விதாதும் செய்வதற்கு அருகசி நீதான் உகந்தவன் ஹே தயாநிதி ஏன்னா அந்த தயை இருப்பதனால தான் இந்த ஜனங்கள் மேல தயையை காமிச்சு அந்த எதிரிகளை நீ வந்து ஜெயிக்கிற ஆகையினால தயை உங்ககிட்ட இருக்கு எல்லாம் ஒவ்வொரு வேர்டுமே இங்க வந்து தான் அதுல என்ன கிரத்துபு போட்டாலும் அது சாபிப்பிராயம் தயாநிதேன்னு அவருக்கு சொல்றது அவனிபார நிராகரணார்த்தினாம் கிரதுபுஜாம் அபிலாஷம் அவந்தியன்னு ஜித ரிபூனி பகூனி தயாநிதே விஹரணானி விதாது மிக அர்ஹசி தனுஜ மோகன தோஹலினா துவயா சகஜ லாஞ்சன சம்பரணம் க்ஷமன்வசம் அதிகச்சி இந்த ஸ்லோகம் கொஞ்சம் வார்த்தைகள் அஹ் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் புதுசா இருக்கக்கூடிய வார்த்தைகள் பலது அர்த்தம் ஐடியா என்னன்னு சொல்லிடுறேன் பண்ண வேண்டிய காரியத்தை வந்து மனு கொடுத்துட்டார் இங்கே வசுதேவர் அரச இங்க ஜெயிக்கணும் எல்லாரையும் ஜெயிக்கணும் நீ லீலை புரியணும் அதுதானே இங்க என்ன தேவர்களினுடைய ஒரு ஒரு துக்கத்தை நீ சோ தேவர்களினுடைய வேண்டுகோளை பூர்த்தி செய்யணும் பூமியினுடைய பாரத்தை அபநயனம் பண்ணணும் சத்ருக்களை ஜெயிக்கணும் இந்த மூணுத்தையும் சொல்லிட்டார் போன ஸ்லோகத்துல அதாவது முதல் சர்க்கத்தினுடைய தேவர்களினுடைய வேண்டுகோள் பூரா இங்க வந்து ஒரே ஸ்லோகத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கு ஆஹ் அவ அத்தனை வந்து பிரேஸ் பண்ணி அவரை சோத்திரம் பண்ணி என்ன கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பண்றது இங்க ஒரே அவனி பூமிக்கு பாரம் இருக்கு தேவர்கள் கஷ்டப்படுறா தேவர்களினுடைய மனோரதமும் எதிரிகள் போ ஒழியணும் நீயும் பண்ண போற லீலை எதிரிகளை ஒழிக்கிற லீலை ஆனால் இதுல வந்து பகவான் தன்னுடைய சொஸ்வரூபத்துல இருந்தான்னா இது சரிப்பட்டு வராது அவன் சிசுவாக இருந்தான்னா அதாவது சிசுவாக இருந்தவரூபத்தை உடனே உஷாராயிடுவா இம்மிடியேட்டா வாரு யாரும் வந்து அங்க வந்து அனுபவிக்க முடியாது பகவானுடைய அது வேணும் அதுவும் அவர் வந்து வேண்டின்றார் அதனால இங்க வந்து என்ன சொல்றாருன்னா உன்னுடைய இந்த சகஜமா இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் இவைகள் எல்லாத்தையும் மறைச்சுக்கோ நீதான் பறந்திருக்கன்னு தெரிய வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு மறைவாக நீ இருக்கணும் அப்பதான் எனக்கு இருக்கிற பயம் போகும் அது என்ன பயம்ங்கிறது அப்புறம் வியாக்கியானத்துல சொல்றேன் அர்த்தத்தை முதல்ல இந்த வார்த்தைகளை பாத்துருவோம் அப்புறம் சொல்றேன் தனுஜ மோகன தோஹலினா துவயா சகஜ லாஞ்சன சம்பரணம் க்ஷமம் இது முதல் சென்டென்ஸ் தனுஜ அரக்கர்கள் அவர்களை மோகனம் அவர்களை கொல்லுதல் அதாவது சம்மோக மோகிப்பது அப்படிங்கிற இச்சையை கொண்டவனாக இருக்கும் நீ தோஹல தோஹத ரெண்டு ஒண்ணுதான் இந்த இடத்துல இச்சா பர்யாயேஷு அமரகோஷ விசேஷா அமரத்துல இருக்கக்கூடிய வார்த்தை அதனால தனுஜ மோகன தோஹலினா துவயா த த அரக்கர்களை நீ வந்து மோகிக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருப்பத அப்படி இரு

இப்போ உனக்கு வந்து சகஜமாக ரொம்ப ஸ்வபாவமாக இருக்கக்கூடிய லாஞ்சனம் ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ் சசங்க சக் சங்க சக்கரோ ஹரிஹின்னு சொல்றோம் இல்லையோ சங்க சக்கரத்தோட இருக்கக்கூடியவன் யாரு இருக்கானோ அவன் ஹரின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாளே அப்போ ஹரி வந்துட்டான்னு உடனே சண்டைக்கு வந்துருவா எல்லாரும் அதனால உனக்கு சகஜமாக ஸ்வபாவமாக இருக்கக்கூடிய உன்னுடைய லாஞ்சனம் ஆஹ் சின்னங்கள் மார்க்ஸ் எல்லாத்தையும் சம்வரணம் அதை மூடுதல்ங்கிறது க்ஷமம் அதுதான் பொருத்தம் அதுதான் இப்ப ரைட்டான யுக்தம்ங்கிறார் தது அதுனா மம சாத்வசம் சமையன்னு யதேப்சிதம் யவனிகாம் அதிகச்ச தான் தத்து தஸ்மாத் காரணாது ஆகையினால் அதாவது நீ வந்து உன்னை மறைச்சுக்கணும் உன்னுடைய இந்த அனந்த கல்யாண குணங்களோட இந்த ஆபரணங்களோட பூஷணங்களோட பீதாம்பரத்தோட இருக்கக்கூடிய இந்த உருவத்தை தஸ்மா மறைச்சுக்கணுங்கிறது ரைட்டு தான் அதனால மம சாத்வசம் சமையன்னு அதுனா என்னுடைய பயத்தை நீ வந்து போக்கிக் கொண்டு அத வந்து கொஞ்சம் சமனம் பண்ணி அதுனா இப்பொழுது உனக்கு இஷ்டமாக இருக்கும்படி யவனிக்காம அதிகச்ச யவனிக்கான திரையின் அர்த்தம் கர்டன் ஒரு கர்டன் கர்டனுக்கு போய்டு நீ அப்படிங்கிற அதாவது நீ போய் மறைஞ்சுக்கோ திரோதானம் ஆயிடு எப்படி ஆகணுமோ ஆகு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா இங்க சொல்லிட்டார் நம்ம அபேதீக்ஷதரும் ஒன்னும் ரொம்ப அஹ் அதுல ஒண்ணும் சொல்லல அதாவது யவனிகாம்பன திரஸ்கரிணியும் சகஜ லாஞ்சன ஆட்சாதகரம் ரூபாந்தரம் அதிகச்ச அப்படின்னு ஆனா இது ரெண்டு விஷயமா சொல்றாரு அத ரெண்டா பிரிச்சு சொல்றார் ஆஹ் அது ஸ்வஸ்வரூபேண அவஸ்தானே ரொம்ப உத்தமூரார் சொல்றது வியாக்கியானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அது சிம்பிளாவும் இருக்கு அது மேல சொல்றேன் அதஸ்வரூபேன அவஸ்தானே தனுஜாகா பலாயேரன்னு அதுவும் சொல்றாரு அவருடைய ஸ்வரூபத்துல இருந்தாருன்னா ரொம்ப ஆக்ரகத்தோட இருக்கிற அறக்கர்கள்லாம் வந்து சண்டை போடுவான் இப்பவே கண்ணும் காணாத இடத்துல போய் மறைஞ்சுன்றுருவான் அவ இப்ப இருக்கிறச்சே அவளை வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இருந்துட்டு அவளை கொல்லணும் கொன்னாதான் பூமியினுடைய பாரம் தீரும் இல்லைன்னா அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டான்னா பூமியினுடைய பாரம் போகவே போகாது அவஸ்தானே ஹரி வந்துட்டான்னு நினைச்சுட்டு தனுஜாகா பலாயேரன்னு அவன் வந்து ஓடி போயிடுவா சம்முகிய சமீபே தது ஆகமனார்த்தம் ஸ்வரூபம் கோபனீயம் அவளை வந்து மோகிக்க வைக்கணும்னு சொல்றாரு அந்த இடத்துல சம்மோகன தோகலினாங்கறச்சு முதல்ல சம்முஹிய சமீபே தது ஆகமனார்த்தம் நீ வந்து உன்ன அவ அவன் பக்கத்துல வருவாளோ இல்லையோ இவனை அண்டலாம் அப்படின்னு பூத்தனையில இருந்து ஆரம்பிக்கிறான் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிதானே பூத்தனையை அனுப்புறான் இல்ல ஒண்ணுல இருந்து அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவன கொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு கிராமமா தேடிட்டு போறான் கம்சன் கம்சனுடைய அடியாட்கள் எல்லாருமே அப்படி எல்லாருமே அவனை வந்து இலக்காரமா நினைக்கிறான் ஒரு தானே அப்படின்னு அதனால சம்முகிய உன்னை தேடி வருவா ஒத்து தெரியா நீ வந்து க்ளோஸ் பண்ணு சம்முகிய சம்முஹகிய ஆகமனார்த்தம் ஸ்வரூபம் கோபனீயம் உன்னுடைய ரூபத்தை நீ வந்து மறைச்சுக்கோ தத்திரச்ச சிசுபாவ மறைச்சுக்கோசுபாவக் அபிவிருத்தேகே அபேட்சிதவாது அவர் வந்து விரும்பிருக்கர் பிள்ளையாக புறக்கணுங்கறதானே வேண்டின்றிருக்கர் அதனால அந்த குழந்தையாக அபிவிருத்தி ஆகணுங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது ததா சக்தி கோபனாத்து தனுஜைகி பாதா சாத்து எத்திர காபி ஸ்தலாந்தரே மத் புத்திரத்துவ சம்பரணாய யவனிக்கா காச்சித் அதிகந்தவ்யா இது பாவகா என்னுடைய பிள்ளையாக நீ இங்க உட்கார்ந்து இருந்தேன்னா ஹரி வந்துட்டான்னு தெரிஞ்சுண்டு கம்சன் வந்து கண்டினியூஸா ஆளை அனுப்புவான் அப்போ நம்ம வந்து அஹ் என் பிள்ளையா இருந்தேன்னா இல்லையா அவனை கொல்லணுங்கிறதுக்காக இங்கேயே அனுப்புவான் எங்கேயோ போய் நான் மறைஞ்சு இருந்துட்டேன்னா அதாவது நந்த கோகுலத்துல நந்தகோபுரனுடைய கோகுலத்துல போய் நீ வந்து இருந்த அவ்வளவு தூரம் பாதா இருக்காது இல்லையோ இங்க என்ன அப்படியே ஆர்மியே அமிச்சிருவானே சேனையே அமிச்சிருவானே இந்த இடத்துல அங்க இருந்த என்ன ஏதோ யாரு தேடி கண்டுபிடிச்சுட்டு வரானோ அவன்தானே மாட்டுவான் இல்லைன்னா அது வரைக்கும் பரவாயில்ல ஒரு இருந்து ஒரு குமாரனா ஆகும் பொழுது உனக்கும் ஒரு வலிமை ஏதோ ஒரு அஜ்ஞானம் தானே அந்த இடத்துல வசுதேவருக்கும் சரின்னுட்டும் அதுக்கு இடம் கொடுத்துதானே பகவானும் அந்த லீலைய வந்து அது விளையாடி காமிக்கிறான் இல்ல இங்கேயே இருந்தா ஒரு க்ஷணத்துல இப்படின்னா அந்த சேனையே போயிடாதா அது அந்த கிரமத்துல வரட்டவேன்னு அவர் அபிப்பிராயப்படுறார் அந்த குழந்தையா இருக்கிறச்சே ரொம்ப துன்புறுத்தல் வேண்டாம் அதனால போய் நந்தகோபர்ட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு யவனிக்காம் அதிகச்ச அந்த ஒரு ஒரு மறைவு திரைக்கு நீச்சல் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்டுக்கிறேன் இது கேட்ட உடனே பகவானுக்கு ஒரு சிரிப்பு வரும் தனுஜ மோகன தோஹலினாத்வையா ஒரு தடவை அர்த்தம் சொல்லிடுறேன் தனுஜ அந்த அரக்கர்களை மோகிப்பதை ஆசை மோ மோகிப்பதர் மோகிப்பது என்பதை ஒரு ஆசையாக கொண்டிருக்கும் துவயா உன்னால் சகஜலாஞ்சன சம்பரணம் க்ஷமம் இயற்கையாவே நீ வந்து உன்னுடைய இப்ப இருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் மூடிக்கொள்ள வேண்டும் சம்பரணம்னு ஆச்சாதனம் க்ஷமம் அதுதான் தகும் அதுதான் ரைட்டு தது ஆகையினால் அதனால மம சாத்வசம் இவருக்கு என்ன பயம் இந்த மாதிரி அறக்கர்கள்லாம் வந்துட போறாளே உடனேயே துன்புறுத்த போறாளே அப்படிங்கிற பயம் அதுதான் ரொம்ப அழகா அவர் எடுத்து கொடுத்திருக்கார் மம சாத்வசம் என்னுடைய பயத்தை போக்கிக் கொண்டு ஓனக்கு இஷ்டப்படி இருக்கக்கூடிய ஒரு மறைவான இடத்திற்கு செல் அப்படின்னு வசுதேவர் கேட்டுக்கிறார் சோ தனுஜ மோகன தோஹலினா துவயா சகஜலாஞ்சன சம்பரணம் ஷமம் ததுனா சமயன் மம சாத்வசம் யவனிகாம் அதிகச்ச யதேப்சிதம் இதிசபீதம் தயாநிதி வேக்முகோ வசுதேவம் அபாஷத அபாஷ் அசி மேதா கவயான் பதில் சொல்றாருங்க அஹ் இீதம் அவேக்ஷிய சா தயாநிதி தயாநிதி இந்த இடத்துல வந்து சந்தீதம் சசாத்வசம்னு எடுத்துட்டு இருக்க அஹ் இல்லைன்னா அதை வந்து பிரிச்சுக்கலான்னு ஒரு அது சாதுதான் அதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் பீதம் தம் இப்படி இருக்கக்கூடிய அந்த வசுதேவரை பார்த்துவிட்டு தயாநிதி அந்த தயைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்மித முகா புஞ்சிரி போட என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படி பகவான் வந்து சிரிக்கிறார் வசுதேவம் அபாஷத வசுதேவனை பார்த்து கூறினார் துவம் அசிமே ஜனகா கிண்ணிக அந்யதா நீ எனக்கு அப்பா நான் உனக்கு புத்திரனா வந்திருக்கேன் இங்கே இஹ இந்த விஷயத்தில் கிம் அந்யதா நீ என்ன பிரணதோஸ்மி அப்படின்னுட்டு முதல்ல பிரணமாமின்னு தானே ஆரம்பிக்கிறார் பிரணிபதாமி பவந்தம் அனன்யதீஹின்னு தானே ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஆரம்பிச்சார் அதனால இவர் வந்து என்ன சொல்றாருன்னா துவம் மே ஜனகா அசி லெட்ஸ் பி கிளியர் அபவுட் கிருஷ்ணர் இங்க நீ எனக்கு அப்பா எங்க இஹ இந்த ஜென்மாவில் அதனால்தான் சிசுபாலவத்துல கூட ரொம்ப அழகா ஒரு ஒரு ஸ்லோகம் அந்த இடத்துல வந்து புவனை நதோபி அவர் வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு யுதிஷ்டர் இருக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து ராஜச யாகத்துக்கு வரார் அப்போ வந்து யுதிஷ்டிரன் வந்து அண்ணா ஒல்லியோ இந்த ஜென்மாவில அவன் அண்ணா அதனால வந்து யுதிஷ்டருக்கு வந்து அப்படியே கட்ட மாதிரி கீழே தண்ட யஷ்டிகின்னு அப்படியே கட்ட மாதிரி கீழே விழறான் சாஷ்டாங்கமா பொழுது அங்க வந்து கவிக்கு பொறுக்கல்ல புவனை கவி உலகமே யாருக்கு நமஸ்காரம் பண்ணுமோ அவர் யுதிஷ்டருக்கு நமஸ்காரம் பண்றார் ஏன்னா அண்ணா அர்ஜுனனுக்கு சமவயஸ்கா அதனாலதான் சகா வயசியானு அவ ரெண்டு பேரும் பேசிக்கிறா இதுல பீமன் அண்ட் அர்ஜுனன் ரெண்டு பேருமே அண்ணா சகதேவன் நகுலன் சின்னவா தம்பி அர்ஜுனன் சமவயஸ்கா அதனால இங்க வந்து லெட்ஸ் பி கிளியர் கிருஷ்ணர் நீ அப்பாவா இருக்க கிம் இஹ எதுக்காக இங்கே நீ வேற விதமா யோசிக்கிற பிரணிபதாமி நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படியே நீ தான் உலகத்துக்கே அப்பாவா இருக்கிறவன் இந்த மாதிரிலாம் இங்க பேசாத ஏன்னா இந்த ஜென்மா நான் எடுத்திருக்கிறது உன்னுடைய பிள்ளையாக பிறந்திருக்கேன் ஹே தாத்த கிமபி முதா கதிதம் நீ ஏதோ வீணா நீ பேசிருக்கியே அப்படின்னு சொல்லி விட்டுடுற இவர் வந்து ரொம்ப அதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அதாவது இந்த இடத்துல ஆஹ் சஹா சங்க சக்கர ஆஹ் சங்க சக்கராதி யுக்த பரரூப துவம் அசி அதாவது பகவான வந்து சொல்லும் பொழுது சஹா அப்பேற்பட்ட பகவானாக இருப்பவன் நீ அப்படிங்கறத அந்த சகால கொண்டு வந்து சேர்த்துக்கணும் அதாவது சஹா தயாநிதிங்கிறது அர்த்தம் கிரமித்த துவனியும் போ அந்த இடத்துல அதாவது சஹான்னா சாதாரணமா சகா தயாநிதி அந்த தயைக்கு ஆதாரமாக இருக்கிறவர் அப்படின்னு எடுத்துக்கூடாது அதுக்கு வந்து சங்க சக்கர ரூபத்தோட வந்து நிற்கக்கூடிய பகவான் தய ஏன்னா இவருக்கும் ரூபத்தை காமிக்கணமேங்கிறதுக்காக அங்க ஒரு தன்னுடைய சொஸ்வரூபத்தை காமிச்சார் வசுதேவருக்கு ஒரு அனுகிரகம் பண்றதுக்காக தான் அப்படிப்பட்ட பகவான் கதனம்னா நான் வந்து அகில அகிலலோக பிதா அப்படின்னு நீ என்ன சொல்றது ரைட்டு கிடையாது துவம் ஏவ பிதா அப்படிங்கறத கிளியரா இங்க சொல்றாரு நீதான் எனக்கு அப்பா என்ன போய் உலகத்துக்கே அப்பான்னு சொல்றியே நீ அது இப்ப சரி கிடையாது அது வந்து இந்த ஜென்மா முடிஞ்சு பரம்பொருளாக இருக்கிற ஸ்டேட்ல வேணா நீ சொல்லிக்கோ இப்ப வந்து அது சரி கிடையாது முதா ஆகையினால் நீ பேசறது சரி கிடையாது வேஸ்ட் நான் ஏத்துக்க ஸ்வீகாரியம் அது ஒரு அர்த்தமாச்சா இன்னொரு அர்த்தம் வந்து நீ ஜனகந்தா ஏன்னா ஜனிதாச்ச உபநயதாச்ச அஹ் அன்னதாத்தா பயத்ராதா வித்யாதாத்தா ததைவச்ச ஜனிதா சோபனே சாச்ச இப்ப பஞ்சைத்தே பித்தரஸ்மிருதாகான்னு இருக்கு அதுல வந்து அன்னதாத்தா பயத்ராதா இது ரெண்டுமே பண்ணது நந்தகோபன் வித்யாதாத்தா அப்ப இவரை வச்சுண்டு இப்ப சாந்திப்பணி முன்னிட்டு குருகுலத்துக்கு வாசமா அனுப்பினதும் அவர்தான் இல்ல அப்புறமா வந்ததோ தெரியல சுதாமா வந்து கம்சனை கொன்னத்துக்கு அப்புறம் வந்ததா இல்ல முன்னாடியே வந்துருதான்னு தெரியல பாக்கணும் இதுல வந்து அன்னதாத்தா பயத்ராதா ரெண்டுமே டெபினட் நந்தகோபன் தான் அதனால வந்து அட்லீஸ்ட் அன்னதாத்தான்னு வச்சுப்போம் ஏன்னா பயத்ராதாவா இருக்க முடியாது அவரே தன்னுடைய பயத்தை போக்கு அவருக்கு ஒன்னும் பயமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அந்த இடத்துல அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஆனா நந்தகோபருக்கு வந்து மைண்ட்ல என்னமோ குழந்தைய வந்து ரஷிக்கிறோம் அப்படின்னு தான் மனசுல வந்து நினப்பு ஆஹ் என்ன பூனல் பண்ணது அவர் தான் அவர்தான் அவர் தான் ஆமா ஜனிதா மாத்திரம்தான் இங்க உபநேதாவும் அவர்தான் அன்னதாதா பயத்ராதா வித்யாதாத்தா ததைவச்ச ஜனிதாச்ச உபநேதாச்ச உபநேதாவும் நந்தகோபர் தான் அடுத்தா இப்போ சகல விதத்திலையும் பிதாவாக இருப்பவர் நந்தகோபர் நீ இல்ல அதனால வீணா பேசாதங்கிறாராம் இங்க கிமப்பி முதா கத்தித்தம் துவயா அசி ஜனகா ஜன்மாவுக்கு காரணமாக இருக்கீர்னி அவ்வளவுதான் ந மற்ற விஷயங்கள்லாம் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருன்னு இவர் பாவத்தை சொல்றார் இவருடைய பாவம் அழகா இருக்கு அந்த இடத்துல ஸ்வம் ஜனகா ஏவ நது போஷகா நது அந் அன் சகா தூ அந்நகா நந்தக நந்தன் தான் அங்க பாக்கி எல்லாமே ததாபி எத் கிஞ்சித் கதிதம் சோ அப்படி உனக்கு இருந்த பொழுதிலும் நீ பயத்தோட ஏதோ கொஞ்சம் சொன்ன பாரு அது வந்து போனா போறது நான் வந்து அது வேஸ்டா நீ சொல்ற இருந்தாலும் பரவாயில்ல சைஷவே அத்திர ஸ்தித்வைவ கம்சாதி வதசிய சுகரத்வா அது என்னுடைய சைஷவம் நான் இங்க வந்து நடத்திண்டேன்னா கூட என்னால கம்சனுடைய வதத்தை நான் வந்து ஏற்படுத்துவேன் அது ஒன்னும் சாதாரண விஷயம் எனக்கு ஏன்னா அறியாமையில தானே பேசுறார் வசுதேவர் இத்தனை பேரும் வந்துட்டான்னு நீ போய் மறைஞ்சுக்கோ அப்படின்னு எல்லாம் கேக்கிறது என்னத்தினால ஒரு ஏதோ அந்த மோமெண்ட்ல ஒரு அஜானம் வசுதேவருக்கு இங்கேயே இருந்து இங்கேயே குழந்தை பருவத்தை நான் கழிச்சா கூட கம்சனை என்னால வதம் செய்ய முடியும் இத போய் என்ன முத கதிதம் துவயாங்கிற அதாபி தொத் அனுசர்த்தவியம் இத்தியம்யா அர்த்தம் சரி அப்பா அதனால நீ என்ன சொல்றியோ நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படிங்குறாரா அந்த இடத்துல முகோ வசுதேவம் அபாஷத துவமசி மே அபாஷத்தி அந்நா கிமபி தாத்தம் உதா கதித்தம் இதோட இருக்கட்டும் அடுத்தது நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமோ வைஜயந்தி விபூஷணம்